ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வன சீருடை பணியாளர்கள் தேர்வு குழுமத்துல வன காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, கல்வி தகுதி, சம்பளம் மற்றும் பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல முழுவதும் பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயன்படட்டும். இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். வன காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் பதவிகளுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். வன காப்பாளர் பார்த்தீங்கன்னா 227 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,200 57,900. ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் பார்த்தீங்கன்னா 93 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,200 57,900. ஸோ இந்த இரண்டு பதவிகளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 320 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு மாபெரும் வாய்ப்புன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. காலிப்பணிகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தோராயமாக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக முக்கியமான நாட்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா தோராயமாக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைனில் விண்ணப்பம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜனவரி 2020 மூன்றாவது வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 2020 முதல் வாரம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக கணினி மூலம் இணைய வழியாக தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 வந்து கொடுத்துருக்குறாங்க. தேர்வு நடத்தும் முறை கோல்குறி வகை தேர்வு மட்டும்தான். பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா பொது அறிவியிலிருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அதிகபட்ச மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 150. தேர்ச்சி பெறுவதற்கான குறைந்தபட்ச மதிப்பெண் பார்த்தீங்கன்னா பிற வகுப்பினர் பார்த்தீங்கன்னா 40% வந்து கொடுத்துருக்காங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா 30% வந்து கொடுத்துருக்குறாங்க. வினாத்தாள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்தாக வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பொது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது 21 வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 30 இருக்க வேண்டும். 30 வந்து பூர்த்தி அடைந்திருக்க கூடாது. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் மற்றும் அனைத்து வகுப்புகளையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 21 வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா 35 இருக்க வேண்டும். 35 வந்து பூர்த்தி அடைந்திருக்க கூடாது. முன்னாள் இராணுவத்தினர், வன காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தின் கூடிய வனக்காவல் பதவிகள், இந்த இரண்டு பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது பார்த்தீங்கன்னா 21 வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 30 இருக்கணும். இராணுவ பணி கழித்தது போக, ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்தாக கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா வன காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர், ஸோ இந்த இரண்டு பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா 12 தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் பார்த்தீங்கன்னா பிற தகுதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா வன காப்பாளர் பதவிக்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா 12 தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகிய ஏதாவது ஒரு பாடத்தில் பார்த்தீங்கன்னா பயின்றிருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் பதவிக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 12 தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகிய ஏதாவது ஒரு பாடத்தில் பயின்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் வந்து இருக்கணும் உங்கள்கிட்ட.
அதுக்கு அடுத்தா பாத்தீங்கன்னா, தகுதி பெற்ற ஒரு நிறுவனத்தில் இலகு ரக இயந்திர ஊர்தி, கனரக இயந்திர ஊர்தி இயக்கும் பயன்பாட்டில் 3 ஆண்டுக்கு குறைவில்லாத கால பணி முடிவதற்கான அனுபவ சான்று வந்து பெற்றுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, மோட்டார் வாகன பொது பழுது நீக்கம் குறித்த அடிப்படை அனுபவத்தை வந்து பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, முதல் உதவி சான்றிதழ் வந்து பெற்றிருத்தல் வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. பிற தகுதிகள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்தாக, உடற்தகுதி மற்றும் உடற்திறன் தேர்வு. உடற்தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு உயரம் பார்த்தீங்கன்னா 163 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். மார்பளவு பார்த்தீங்கன்னா இயல்பு நிலையில் 79, விரிந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 5 வந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெண் மற்றும் திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா உயரம் பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மார்பளவு பார்த்தீங்கன்னா இயல்பு நிலையில் 74, விரிந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 5 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக, பழங்குடியின விண்ணப்பதர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண் விண்ணப்பதர் பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பெண் மற்றும் திருநங்கை விண்ணப்பதர் பார்த்தீங்கன்னா 145 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக, பொதுவான தகவல்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ படித்து பார்த்துக்குங்க. தேர்வு மையம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க. தெரிவு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா இணைய வழி எழுத்து தெரிவு பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு, உடற்தகுதி மற்றும் உடற்திறன் தேர்விற்கு 1:3 என்ற விதாச அடிப்படையில் அழைக்கப்படுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு கட்டணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் பழங்குடியினர் வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதர வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. கட்டணம் செலுத்தும் முறை பார்த்தீங்கன்னா, இணைய வழி மூலம் மட்டுமே வந்து செலுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. கேட்பு காசல், அதாவது டிடி, தபால் ஆணையம் மூலம் செலுத்த முடியாது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க, அதன்படி விண்ணப்பித்துக்குங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்படட்டும். இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.